हलो फ्रेंड्स वेलकम टू शा समियल इनकी नम्बर रोम्बवुं क्रिस्पी आना टेस्टी आना और ईवनिंग स्नैक्स रेसिपी दांग पाक पोरों चट्टन किचन के पोई और पत्त निम्षत ला इदु सेंजित वंदरला इंद स्नैक्स सेयरदुक्कु उरल कलंगु उंग वीटल इरुंदा ईजीया नम्ब सेंजला अवलोवा पोरुल्कल इंद स्नैक्स सेयरदुक्कु तेवपडादु इंद रेसिपी कंडिप्पा वीटल ट्राई पन्नी पार्त्तुट्टु कमेंट्ल तेरियपडुत्तुंग நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க அதை தோல் சீவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி கிரேடரை யூஸ் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபிகேஷனும் வரும் மூணு பொட்டேட்டோயும் நல்லா கிரேட் பண்ணியாச்சு இப்போது ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க டேப் வாட்டரே எடுத்துக்கோங்க அதில் அரை டீ ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன் நம்ம உப்பு சேர்க்குறோம்னா இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த உப்பு எல்லாமே உருளைக்கிழங்கில் ஏறி இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கிரேட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடணும் அந்த தண்ணியிலேயே வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே போயிடும் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு இன்ச் அளவு இஞ்சி மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் இது மிக்சியில் வந்து கோர்ஸாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வந்து நல்லா புழிஞ்சு தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் ஈரம் இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உருளைக்கிழங்கை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோவா தண்ணி இருக்கக்கூடாது இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம எண்ணெயில் போட்டு உடனே பொறிச்சு எடுத்துடணும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம் கூட வச்சிங்கன்னா அதில் இருக்க உருளைக்கிழங்குற இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கி அந்த மாவே சொத சொதன்னு ஆயிரும் உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரமே போதும் இந்த மாதிரி பிடிச்சா எல்லாம் சேர்ற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்லாம் தேவையில்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இதுக்கெல்லாம் ஷேப்பெல்லாம் ஒன்றும் அவசியப்படாது உங்கள் கையிலேருந்து எடுத்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ரொம்பவும் டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும் இப்போது திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு செகண்ட் வரைக்கும் வறுத்தா போதும் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்க்கும் போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது ரொம்பவும் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் ப்ரௌன் கலரில் ஆயிரும் கசப்புத்தன்மையும் இறங்கிரும் இந்த மாதிரி ஒரு லைட்டிஷ் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க நம்மளோட டேஸ்டியான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸோடு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா க்ரீன் கலர் மின்ட் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்